உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் முன்னொரு காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துக்கிட்டு வரார் இந்த மன்னர் தன்னுடைய நாட்டின் மீதும் நாட்டில் உள்ள மக்களின் மீதும் அதிக பற்று கொண்டவர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்வதில் வல்லவர் இந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னர் இந்த மன்னரின் மனைவி பெயர் கோப்பெருந்தேவி இந்த அம்மையார் பல நற்குணங்களை கொண்டவர் தன்னுடைய கணவன் சொல்லுக்கு எதிர் சொல் பேசாமல் நடக்கும் தன்மையுடையவர் மிகுந்த புத்தி கூர்மையுடையவர் இந்த கோப்பெருந்தேவி பல முறை இந்த மன்னருக்கு ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்களாம் போர் முறை ஆலோசனை ஆகட்டும் நாட்டை நிர்வகிப்பதிலும் ஆலோசனை தருவதில் மிகவும் சிறந்தவர் இந்த தேவி இவங்களோட புத்தி கூர்மையை நினச்சி இந்த பாண்டிய மன்னனே பல முறை ஆச்சரியப்பட்டிருக்காராம் அந்த அளவுக்கு மதிநுட்பம் கொண்டவங்க தான் இந்த தேவி இந்த பாண்டிய மன்னருக்கும் தேவிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது இந்த குழந்தைய இந்த பாண்டிய மன்னரும் இவருடைய மனைவியும் ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த குழந்தையும் ரொம்ப சிறப்பாக வளர்ந்து புத்தி கூர்மையோட எல்லா கலைகளையும் கற்று எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குழந்தை தன்னுடைய நாட்டிற்கு இளவரசன் ஆனதுக்கப்புறம் பல வகையில் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பாண்டிய மன்னர் தமிழ் மீது அதிக பட்டுடையவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல புலவர்களை ஆதரித்தார் அதோடு மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்கள் பலவற்றை தொகுப்பதற்கும் இவர் காரணமாக இருந்திருக்கார் இந்த பாண்டிய மன்னர் தமிழ் மீது கொண்ட பற்றியின் காரணமாக மன்னராக மட்டும் இல்லாமல் புலவராகவும் மாறி சங்க இலக்கியங்கள்லாம் பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் அந்த அளவுக்கு இவர் மீது தமிழ் மீது தீராத ஒரு காதல் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சிறந்த வீரம் மிக்கவர் போர்க்கலைகள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தவர் இவர் போருக்கு வராரு அப்படின்னாலே எதிரிகள் எல்லாம் அஞ்சு ஓடி போயிடுவாங்களாம் அந்தளவுக்கு வல்லவரான் இவர் இவரை எதிர்த்து போரிடுறதுக்கு பயந்துட்டு பல பேர் போரிடாமலே நட்பு ரீதியாகவே இவர்கிட்ட பழகிட்டு போயிடுவாங்களாம் அந்த அளவுக்கு போர் மேலே போர் இவர்கிட்ட போர் தொடுக்குன்னா எல்லாரும் பயப்படுவாங்களாம் இப்படியே இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு ஒற்றன் இந்த மன்னர் மன்னர்கிட்ட வந்து மன்னா ஆரியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து நம்ம பாண்டிய நாட்டின் மீது போர் எடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு படைகளை திரட்டிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாண்டிய மன்னருக்கு கண்களெல்லாம் அப்படியே சிவந்து போச்சான் இவரோட தோள்கள்லாம் அப்படியே துடிக்குதான் பாண்டிய நாட்டில் ஒரு எதிரி கால் பதிப்பதா அவனை பாண்டிய நாட்டுக்குள்ளே கால் வைக்க விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணாராம் தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த ஆரியன் வந்து பாண்டிய நாட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவர் அங்கே போயிடுறார் இவர் அங்கே போய் அந்த ஆரிய நாட்டை சார்ந்தவர்களோட பயங்கரமாக போர் செய்கின்றார் இவர் போர்க்கலையில் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த ஆரியர்களால் இவர்கிட்ட எதிர்த்து போரிட முடியல ஆரியர்கள் தோற்று போயிடுறாங்க இந்த பாண்டிய மன்னர் ஜெயிச்சிடுறாரு இந்த ஆரியர்களிட்ட ஜெயிச்சதுலேருந்து இந்த மன்னரை புலவர்கள் எல்லாம் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு புகழ்ந்து பாடுறாங்க அதுலேருந்து இந்த பேரே இவருக்கு நிலையாக அமைஞ்சு போச்சு போர் செய்கிறதில் அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த மன்னர் எந்த அளவுக்கு வீரத்தில் சிறந்து விளங்கினாரோ அந்த அளவுக்கு இந்த மன்னர் வந்து தமிழ் மீது பற்று கொண்டிருந்தாலும் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு ஈகையாக கொடுக்குவதிலையும் ரொம்ப சிறந்தவராக இருந்தார் நாடி வரவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார் ஈகையா எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னர் கல்வியோட சிறப்பை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார் அதனால தன்னுடைய நாட்டில் இருக்கவங்கெலாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கு கல்வி புகட்டுவதில் பெரும் பணியாக கொண்டு ஈடுபட்டவர் தான் இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒரு முறை இவரோட நாட்டில் இருக்க துறைமுகத்தில் வந்து ஒரு அரிய வகை முத்துக்கள் வந்து கிடைக்குது அந்த முத்துக்களை வச்சு தன்னுடைய மனைவிக்கு கால் சிரம்புகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இந்த பாண்டிய மன்னன் அதனால் இந்த சிறப்புகள் செய்வதற்காக இதனை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூப்பிட்டு அனுப்புகிறார் அவங்க அரண்மனைக்கு வந்ததும் இந்த முத்துக்களை எல்லாம் கொடுத்து இந்த முத்துக்களை வச்சு என்னுடைய மனைவிக்கு கால் சிலம்பு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்துக்கள் பார்த்த உடனே அந்த பொற்கொள்ளனுக்கு ஒரு ஆசை ஏன்னா இதுவே வந்து அரிய வகையான முத்துக்கள் இல்லையா அதனால் அந்த பொற்களனுக்கு ஒரு ஆசை இதை நாம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா மன்னர் கொடுத்த முத்துக்கல்ல இருந்து பாதி முத்துக்களை எடுத்து அவன் வச்சுக்கிட்டு மன்னர் கொடுத்த முத்துக்கல்ல பாதி முத்துக்களை மட்டும் வச்சு ஒரே ஒரு கால் சிலம்பு மட்டும்தான் அவனால் செய்ய முடியுது அதை மட்டும் செஞ்சிட்டான் மன்னர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்னாவது சொல்லி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு இந்த பொற்கொள்ளனுக்கு அந்த முத்து மேலேயும் ஆசை மன்னர் மேலேயும் பயம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் மன்னர்கிட்ட வந்து செய்தி வருது மன்னர் உன்னை அழைத்தார் அப்படின்னு இவன் உடனே மன்னரையும் போய் பார்க்குறான் மன்னர்கிட்ட என்ன சொல்லிடுறான்னா நீங்கள் கொடுத்த முத்துக்களை வச்சு நான் இரண்டு சிலம்புகள் செஞ்சிட்டேன் ஒரு சிலம்பு எங்கிட்ட இருக்குது ஆனால் இன்னொரு சிலம்பு காணா போயிடுச்சு யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிடுறான் உடனே என்ன சொல்லிடுறாரு உனக்கு நான் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறேன் நீ அந்த சிலம்பை கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இந்த நேரத்தில் பூம்புகாரில் வாழக்கூடிய கோவலனும் கண்ணையும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வந்து இவங்க பெரிய செல்வந்தர்கள் ஆனால் அவங்களோட செல்வம் எல்லாம் இழந்துட்டாங்க இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்பதற்காக ஏதாவது ஒரு வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய காலில் இருக்க ஒரு சிலம்பை கலட்டி கோவலன்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் மூலதனமாக வச்சு ஏதாவது ஒரு வாணிகம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்ணகி கொடுத்த சிலம்பை எடுத்துக்கிட்டு இந்த கோவலன் என்ன பண்ணுறான்னா மதுரைக்கு வந்து இந்த பொற்கொள்ளன் கிட்ட வந்து இந்த சிலம்பை விற்கணும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணிடுறான் இந்த கோவலன் இங்கே இரு நான் போய் இந்த சிலம்பை விற்க கூழு விற்றுக்கிட்டு வந்து உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனை உட்கார வச்சுட்டு இந்த பொற்கொள்ள நான் அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா நேராக மன்னர்கிட்ட பாண்டிய மன்னர்கிட்ட போய் இந்த சிலம்பு இங்கே இருக்கு பாருங்கள் இதை திருநனை நான் கண்டுபிடிச்சி என் இடத்துல உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பாண்டிய மன்னர் என்ன பண்ணிடுறாரு சரியாக விசாரிக்காமல் சிலம்பை திருண்ணவனை கொண்டுட்டு சிலம்பு மட்டும் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னர் கட்டளை அப்படின்னு இந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணிடுறான் சூழ்ச்சி பண்ணி காவலர்கிட்ட சொல்லி நீதி அற்ற முறையில் கோவலன் வந்து மதுரையில் கல்வன் அப்படின்னு சொல்லி கொலை செய்யப்பட்டுடுறார் இந்த கோவலன் கல்வன் அப்படின்னு மன்னனால் கொலை செய்யப்பட்ட செய்தியை கண்ணகியால் ஏற்றுக்கவே முடியல கோவலனை வந்து கல்வன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல கணவன் கல்வன் இல்லை அப்படிங்கிறத எப்படியாவது அந்த பாண்டிய மன்னன்கிட்ட போய் நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த பாண்டிய மன்னரோட கோட்டையை நோக்கி போகிறாங்க போய்ட்டு அந்த பாண்டிய மன்னரோட அரண்மனை காவலன்கிட்ட சொல்லிட்டு அந்த காவலன் சொன்ன உடனே இந்த கண்ணகி நேராக அரண்மனைக்குள்ளே பாண்டிய மன்னன் கிட்ட போய் வாதம் செய்கிறாங்க என்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்னுடைய சிலம்பு இங்கே இருக்குது பாருங்க நாங்கள் வந்து வணிகம் செய்வதற்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க ஒரு சிலம்பை அங்கே உடைக்கிறாங்க அங்கே பொழுது கண்ணகியோட சிலம்புலேருந்து மாணிக்கப்பறல்களாக வெளில வருது அப்போ அங்கே அந்த கோப்பெருந்தேவி போட்டிருக்காங்க இல்லையா அந்த சிலம்பு ரெண்டையும் எடுத்து உடைக்கிறாங்க முதல் சிலம்பு சிலம்பில் முத்துப்பரட்களாக வருது அடுத்த சிலம்பில் மாணிக்கங்கள் வருது இதெல்லாம் பார்த்த உடனே மன்னர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு ஐயோ நம்மளால இந்த பாண்டிய குலத்திற்கு ஒரு தலைக்குடிவு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருக்கையிலேருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரையே விட்டுடுறாரு இந்த பாண்டிய மன்னர் இந்த பாண்டிய மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கோபுரந்தேவி இருக்காங்க இல்லையா அவங்களும் மன்னர் மேலேயே விழுந்து தன்னுடைய உயிரையும் விட்டுடுறாங்க தன்னுடைய உயிரை விட்டு இந்த பாண்டிய மன்னன் செங்கோலை வந்து தலை தூக்கி நிறுத்திடுறாரு நீதியற்ற முறையில் நம்ம வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவர் தன்னுடைய உயிரையே விட்டுடுறதுனால பாண்டிய குலத்தோட மரபு அங்கே வந்து செங்கோல் வந்து தலை தூக்கி நிற்குது இந்த பாண்டிய மன்னரும் இறந்து கோப்பெருந்தேவியும் இறந்ததையும் இந்த கண்ணிக்கி ஏற்றுக்க முடியல இதுக்கப்புறமும் இந்த மதுரையை ஏதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த கண்ணகி இந்த மதுரையை எரிச்சிட்றாங்க இதுதான் ஆரியப்படை கடந்த பாண்டியனோட வரலாறு நாளைக்கு நான் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க